ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, December 11, 2019 இன்டர் நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்தேன்னா, நேற்று வந்து நான் வந்து அருணாச்சல் பிரதேஷ், அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் பேசும்போது அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஆந்திர பிரதேஷ்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ சாரி, அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அது அருணாச்சல் பிரதேஷ், ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ஃப்ளாக்ஸ் டிலே இன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ், பெஞ்ச் 6 டீடைல் ஆன் 213 நேம்ஸ் பெண்டிங் வித் கவர்மெண்ட் அண்ட் கொலிஜியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் த்ரூ கொலிஜியம், ஓகேங்களா? நமக்கு ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸை வந்து என்னென்னா யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கொலிஜியம் தான் செலக்ட் பண்ணும். கொலிஜியம் அப்படிங்கிறது வந்து யார் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அதுக்கடுத்து ஒரு 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஓகேங்களா? அதில் சீனியர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அந்த கொலிஜியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேவையான ஜட்ஜஸை வந்து என்னென்னா செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கொலிஜியமுக்கு வந்து என்னென்னா, நமக்கு வந்து கொலிஜியமை கேன்சல் பண்ணிவிட்டு நேஷ்னல் ஜுடிஷியல் கமிஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. பட் என்னென்னா, அது வந்து என்னென்னா ஜுடிஷியலோட பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, இண்டிபெண்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை கோர்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. அது என்ஜேஏசி ஆக்ட்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இதில் முக்கியமானது அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, இப்போது ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டில் பெண்டிங் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிறையா இந்த என்கவுண்டர் கேஸ் பற்றி பார்த்தோம். அப்போ என்கவுண்டர் கேஸ்லலாம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஜட்ஜஸ் வந்து என்னென்னா நம்ம ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஜுடிஷியலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். அப்போ அதில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸில் மொத்தம் முக்கியமாக 2 இன்ஸ்டியூஷன் வருது. ஒன்று வந்து கவர்மெண்ட், இன்னொன்று கொலிஜியம். கொலிஜியம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெக்கமெண்ட் பண்ணும் என்னென்ன நேம் ஜட்ஜஸை வந்து அப்பாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கவர்மெண்ட், அதாவது பிரசிடென்ட் வந்து நியமிப்பார், ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டோட ஆர்கனைசேஷனும் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். பட் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சம் டிலே இருக்குது. ஸோ அதுதான் அரௌண்ட் 213 நேம்ஸ் வந்து பெண்டிங்கில் கிடக்குது ஆல்ரெடி வந்துன்னா. இந்த பெண்டிங்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கோர்ட்டில் வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் வந்து ஆந்திரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஜேஎன்கே, பாட்னா, ஒடிசா, குஜராத் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இது வந்து சாங்ஷன் ஸ்ட்ரென்த் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும். பட் இப்போதைக்கு கரண்ட்டில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் தான் இருக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேகன்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேகன்சி இருக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதுல வந்து என்ன, பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். செகண்ட் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெண்டிங் கேசஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பெண்டிங் கேசஸ் அதிகமாக ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஜட்ஜஸோட லோடு, ஓகேங்களா, ஒர்க் லோடு அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இன்எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இன்எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா, கரெக்டான ஜுடிஷியல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நடக்காது, ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியல் ப்ரொசீஜர் பிரச்சனை வரும். அதேமாதிரி பீப்புள், அதாவது நமக்கு நார்மல் பீப்புள் இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா நமக்கு அட்ஜன்மெண்ட் வந்து அதிகமாக கொடுக்க வாய்தா வந்து அதிகமாக கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, பீப்புள்ஸ் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அதர் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணணும். இதை தவிர எக்கனாமிக் லெவலில் இந்தியாவோட ஜிடிபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகும். எப்படி ஜிடிபி ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள். ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஜிடிபிக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஜிடிபி வந்து ரொம்ப குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிடிபி பற்றி போய் பாருங்கள், ஓகேங்களா? நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம கண்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து என்ன, ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்களாக செக் பண்ணுங்கள். அப்படினா தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் மறந்து போகாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி நியூஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியலாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி தேவையான அளவு சொல்லிட்டோம். ஸோ மறுபடியும் அதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவைன்னா நீங்கள் எஸ்டர்டே நியூஸில் கூட போய் பாருங்கள். ஸோ நம்ம அதுலேயும் வந்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம சவுத் காலம் போயிடலாம். ஓகே, சவுத் காலமை பொறுத்த வரைக்கும் நமக்கு கூகுள் லயபிள் ஃபார் டிஃபமேஷன் கேசஸ் பிஃபோர் ஆக்ட் சேஞ்சஸ் சுப்ரீம் கோர்ட். அதாவது கூகுள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஒரு இன்டர்மீடியரி, ஓகேங்களா? அதாவது கூகுள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது என்ன, இது கஸ்டமர் நம்ம, இதுக்கடுத்து வந்து என்ன, இந்த ப்ரொவைட் பண்ணுறவங்க, நெட்டு ப்ரொவைட் பண்ணுறவங்க, ஓகேங்களா? ஸோ கூகுள் அப்படிங்கிறது வந்து என்ன, த்ரூ அந்த மீடியா மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நெட்டை நம்ம வந்து என்ன தேவையோ நம்ம பேஜை வந்து இது பண்ணுறோம். அப்போ கூகுள் அப்படிங்கிறவங்க இன்டர்மீடியரி. அதாவது 2009 முன்னாடி வரைக்கும் என்ன இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய ஐடி ஆக்ட் 2000 ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐடி ஆக்ட் 2000 இந்த இன்டர்மீடியரி மேலே நீங்கள் கிரிமினல் கேஸ், ஏதாவது தேர்டு பர்சன், இப்போ பார்த்திங்கன்னா கூகுளில்
உங்களுக்கு கூகுள் இமேஜஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்போ அந்த கூகுள் இமேஜில் ஏதாவது தேவையில்லாத இமேஜை யாராவது அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அதில் கிரிமினல் டிஃபமேட்ரி கேஸ் யார் மேலே போகும் அப்படின்னா போடலாம் அப்படின்னா கூகுள் மேலே போடலாம். பட் ஆஃப்டர் 2019 அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2009 அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கூகுளுக்கு மேலே, அதாவது இன்டர்மீடியரி மேலே டிஃபமேஷன், கிரிமினல் கேஸ் டிஃபமேஷன் போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 2009 முன்னாடி யார் யாரெல்லாம் அவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன எப்போவுமே வந்துடுன்னா, கிரிமினல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணப்படுறீங்க, அதாவது 2007 நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறீங்க, 2007 அரெஸ்ட் பண்ணப்படும்போது கிரிமினல் லா என்ன லா இருக்கோ அதுதான் அவங்க மேலே அப்ளை ஆகும், ஓகேங்களா? நீங்கள் 2009 ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க, திடீர்னு கிரிமினல் லா ரொம்ப வந்து அதிகப்படுத்துகிறாங்க, லைக் தூக்கு தண்டனை மாதிரி நீங்கள் பண்ண ஏதோ ஒரு தப்புக்கு 2009 அதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற, தூக்கு தண்டனைக்கு வந்து என்ன இதுக்கு அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. 2007 என்ன தண்டனை இருந்துச்சோ அதுதான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இது வந்து கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும். பட் சிவில் கேஸ் அப்படி கிடையாது. சிவில் கேஸ் வந்து என்னன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆக்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ அதை தான் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அமீடு கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் பாடி டு ரிவைஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெப்சிகோ ரிலேட்டட் பிரச்சனை. பெப்சிகோ ரிலேட்டட் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், பெப்சிகோ அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் லேஸ் அப்படிங்கிற சிப்ஸ் பேக்கெட் உங்களுக்கு தெரியும், காற்று மட்டுமே அடைச்சி கொடுப்பானே ஒரு பாக்கெட்டு, அதுதான் லேஸ் பாக்கெட்டு. அந்த லேஸ் பாக்கெட்டில் அந்த சிப்ஸுக்கு உருளைக்கிழங்காக யூஸ் பண்ணுவான். அந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது இவன் ரெடி பண்ண ஒரு ஜெனட்டிக் வெரைட்டியான ஒரு உருளைக்கிழங்கு, ஓகேங்களா? அந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கோட நேம் என்ன அப்படின்னா FL2027 அப்படிங்கிற வெரைட்டி, ஓகேங்களா? அந்த உருளைக்கிழங்கோட வெரைட்டி நேம் FL2027. இந்த உருளைக்கிழங்க வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஃபார்மர்ஸோட ஒரு 12,000 ஃபார்மர்ஸுக்கு அந்த சீட்ஸை விற்றுருப்பான், ஓகேங்களா? இந்த உருளைக்கிழங்கோட சீட்ஸை விற்றுருப்பான். அந்த விற்ற சீட்ஸில் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து உருளைக்கிழங்கு தயாரிக்கணும், அதை வந்து மறுபடியும் ப்ரொக்யூர் பண்ணிப்பான் டு ப்ரொடியூஸ் லேஸ் பாக்கெட், ஓகேங்களா? ஸோ இது எந்த ஆக்டிக்கில் வரும் அப்படின்னா, பிளான்ட், நம்ம ஆல்ரெடி இதை பற்றி படிச்சிருக்கோம், ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் 2001. இதை பற்றி நான் உங்களுக்கு அந்த சீட்ஸை பற்றி உங்களுக்கு எடிட்டோரியல் இருக்கும், அதில் வந்து ஒரு 3-4 முன்னாடி அந்த எடிட்டோரியல் பார்த்தோம், ஓகேங்களா? அந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி வந்த ஒரு இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் வெரைட்டி இது பார்க்குங்களா, அந்த உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு சீட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த இதை வந்துன்னா கமர்ஷியலாக விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அவங்க மேலே கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 4.2 கோடி ரூபாய் உங்களை 4.2 கோடி ரூபா ஃபார்மர்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும், பிகாஸ் இந்த அமௌண்ட்டை கொடுத்தா தான் நீங்கள் வந்து எங்களுடைய ஜெனட்டிக் அந்த வேரியேஷனான அந்த உருளைக்கிழங்கு வந்து என்னென்னா தேவையில்லாமல் மார்க்கெட்டில் விற்றுருக்கீங்க, அதேமாதிரி அந்த சீட்ஸை வந்து மற்ற விவசாயிகளுக்கும் கொடுத்துருக்கீங்க, இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வருது. ஸோ அதனால் நீங்கள் எங்களுக்கு 4.2 crore கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் அவுட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதில் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வந்தோடனே அந்த இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ஓகேவா? பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு பிஏ, அதாவது என்னென்னா இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் பிளான்ட் வெரைட்டிஸ் ஆக்ட் 2001 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்ட் படி சேவ், அதாவது ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நியூவாக தயாரித்த ஜெனட்டிக் வேரியேஷனான ஒரு காய்கறியை என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேவ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், அதை வந்து அதை வந்து அவருடைய நிலத்தில் வந்து விதைக்கலாம், அதே மாதிரி திரும்பியும் விதைக்கலாம், அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அல்லது செல் பண்ணலாம், ஓகேங்களா? இது பண்ணுறது வந்து என்னென்னா அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பட் அண்டர் திஸ் ஆக்டில் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு எந்த விதமான இதுவும் இல்லை, ஃபார்மர்ஸ் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய ஃபார்மர்ஸுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, பட் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெப்சிகோ இதில் தலையிட்டு இல்லை இது பண்ணக்கூடாது, எங்களுடைய வெரைட்டி நாங்கள் கண்டுபிடிச்சது, அது லேஸ் பாக்கெட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ் அவுட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஆக்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேக்ரவுண்டில் போய் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட், ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்ம் ரைட்ஸ் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் 2001, ஓகேங்களா? ஸோ
இதுக்கடுத்து வந்துன்னா இந்தியா ப்ரப்போசஸ் எக்ஸ்டெண்டட் டெட்லைன் ஃபார் கமிட்மெண்ட்ஸ் அட் கிளைமேட் சம்மிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது கிளைமேட் சம்மிட் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து பாரிஸ் 2015 வந்து என்ன உங்களுக்கு பாரிஸ் கிளைமேட் இது இருக்குது ஓகேங்களா. 2015 பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் வந்து என்ன நம்ம பண்ணியிருந்தோம் 2015. இதுக்கு முன்னாடி குயட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. இதே இதுக்கு குயட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த குயட்டோ ப்ரோட்டோக்காலோட வாழ்நாள் காலம் 2020 வரைக்கும் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குயட்டோ ப்ரோட்டோக்காலோட வாழ்நாள் காலம் 2020 வரைக்கும் இருக்குது. ஸோ 2020 என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பாரிஸ் சம்மிட் வந்து அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ பாரிஸ் சம்மிட் அப்ளை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக 2020 என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் 100 பில்லியன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப்பிங் அண்ட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிக்கு வந்து என்ன இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் ஓகேங்களா அந்த பிரச்சனையை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அதில் வந்து டெக்னிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு அமௌண்ட் கொடுக்கணும். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த டைம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், 2023 கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஏன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் இன்னமும் குயட்டோ ப்ரோட்டோக்காலோட அந்த டார்கெட்டே வந்து என்னென்னா இவங்க அச்சீவ் பண்ணலை. ஸோ அதனால் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ குயட்டோ ப்ரோட்டோக்காலை பற்றியும் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம இது போயிடலாம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ பேட்டன்லி அன்கான்ஸ்டியூஷனல் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் நேற்று நியூஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதை தவிர வேறு என்ன வேறு எதுவும் முக்கியமானது ஒன்று இல்லை ஓகேங்களா. இதில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த மியான்மர் அந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் இவங்க கண்ட்ரியெல்லாம் சேர்க்கலை அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதேமாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து என்னென்னா இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னாடி ஜாயின்ட்லே இல்லை, அப்படி ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நேற்று நியூஸில் பேசியிருப்போம். ஸோ தயவுசெய்து அந்த நியூஸ் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதை தவிர வேறு எதுவும் இதில் தேவை கிடையாது ஓகேங்களா. இதில் எக்ஸ்ட்ரா வந்து என்ன அகமதியாஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க முஸ்லீம் குரூப்ஸ்லேயே, அகமதியா குரூப்ஸ்னு பாகிஸ்தானில் இருக்காங்க, அவங்களும் ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் தான். அங்கே இருக்கையிலேயே ஹிந்து கிறிஸ்டியனை விட அங்கே அந்த அகமதியாஸ் அப்படிங்கிறவங்க ப்ராசிக்யூட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து நான் அடுத்த எடிட்டோரியல் போயிடலாம். ஹோலி சபார்டினேட் டு த மெஜாரிட்டேரியன் நேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ஆர்சி அண்டு அந்த சிஏபி அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்து தான் இந்த ஆர்டிக்கலும். இந்த ஆர்டிக்கல் என்ன விடி சவார்கர் ஐடியாவை பற்றி பேசியிருக்காங்க. விடி சவார்கர்னா யார், இவர் வந்து யாருனா ஹிந்து மகாசபா இருக்குது பார்த்தீங்களா, ஹிந்து மகாசபாவோடைய முக்கியமான இவர் தான் தலைவர் தான் விடி சவார்கர் அப்படிங்கிறது. இந்த விடி சவார்கர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீ வாண்டட் டு மேக் கல்ச்சர் நேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்ன நம்ம வந்து என்னென்னா நேஷனை வந்து கல்ச்சர் அடிப்படையில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். கல்ச்சர் அடிப்படையிலாம் இப்போது ஹிந்து கல்ச்சர் அப்படின்னு இருக்குன்னா ஹிந்து கல்ச்சருக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ஹிந்து நாடு அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். அதேமாதிரி ஹோலி லேண்ட் அப்படிங்கிற இதை வந்து இவர் ஆசைப்படுவார். ஹோலி லேண்ட் ஓகேங்களா, ஹோலி லேண்ட் மதர் லேண்ட் அப்படிங்கிறது இவருக்கு பிடிக்காது. இவருக்கு பிடிச்சது வந்து ஹோலி லேண்ட் அப்படிங்கிற விஷயம் ஓகேங்களா. இவர் ஹிந்து மகாசபா, அப்போ இவருடைய எண்ணங்களை தான் இப்போ வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக நம்மளுடைய கண்ட்ரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலோட முக்கியமான விஷயமே. ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவர் சொன்ன அந்த விடி சவார்கர் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களை ஓகே, ஹோலி லேண்ட் அல்லது ஹிந்து லேண்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை தவிர வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ விடி சவார்கரை பற்றி நீங்கள் பேக்ரவுண்டில் அவர் ஹிந்து மகாசபாவில் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது இருக்கும், தயவு செய்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமான இன்னொரு ஆர்டிக்கல் அதே விடி சவார்கரை வச்சு பார்க்க போகிறோம். காங்கிரஸ் ஆன் பார்ட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இதில் நம்ம அமித்ஷா இருக்கார் பார்த்தீங்களா, அமித்ஷா வந்து நேற்று சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து என்னென்னா அங்கே லோக்சபாவில் வந்து அறிமுகப்படுத்தும் போது அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து ரெண்டு கண்ட்ரியாக டிவைட் ஆகலாட்டி இப்போ நாங்கள் இந்த கொண்டு வர வேண்டிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் தேவையே இல்லை, நம்ம இந்தியாவை ரெண்டாக பிரித்ததுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பார். அதுக்கு ஹிந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அதாவது ரெண்டு கண்ட்ரியாக பிரித்ததுக்கு காங்கிரஸ் காரணம் கிடையாது, அதுக்கு முக்கியமான காரணம் ஹிந்து மகாசபா அண்ட் முஸ்லீம் லீக். ஹிந்து நம் மகாசபாவிலேயே முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடி சவார்கர் அப்படிங்கிறவர். விடி சவார்கர் 1923 அப்போவே இந்த மாதிரி ஹிந்து நேஷன்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். பிகாஸ் 1940 தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எங்களுக்கு வந்து
முஸ்லீம் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசொல்யூஷன்லாம் இது பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அப்போ 1923 யார் சொன்னார் அப்படின்னா விடி சவார்கர். விடி சவார்கர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து மகாசபாவோட ஒரு முக்கியமான தலைவர், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது முகமது அலி ஜின்னாவுடைய முஸ்லீம் லீக். இவங்க ரெண்டு பேருடைய அந்த விஷயங்கள்னால தான் நம்ம இந்தியா வந்து ரெண்டாக பிரிஞ்சதே தவிர, அதாவது யார் நம்ம காங்கிரஸ் வந்து அதுக்கு முக்கியமான காரணம் இல்லை. பட் காங்கிரஸோடு இருக்க ஒரு முக்கியமான நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களால பிரிட்டிஷை வந்து என்னென்னா சமாதானப்படுத்த முடியலை, ஓகேங்களா? செகண்ட் வந்து என்ன, முஸ்லீம் லீக்கையும் சமாதானப்படுத்த முடியலை. இப்படி சமாதானப்படுத்த முடியாமல் போனதானே தவிர, அவங்களுடைய பிரச்சனையே தவிர மற்ற எதுவுமே அவங்க மேலே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நமக்கு தெரியும் 1939 லார்ட் லினிக்கோ வந்து என்ன ஒரு அவர் வந்து ஒரு பிளான் விடுவார், வேர்ல்டு வார் டூ எரப்ட் ஆகும். வேர்ல்டு வார் டூ ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரஸோட இது கேட்பாங்க, ஹெல்ப் கேட்பாங்க. அதில் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும், நம்ம யாருக்கும் நேருக்கும் காந்தி தாத்தாவுக்கும் பிரச்சனை வரும். காந்தி வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு வாரில் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிம்பார். நெஹ்ரு வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, எங்களுக்கு முழு விடுதலை கொடுத்தா மட்டுமே நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்கள் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதில் வந்து பிரச்சனை வரும். இதுக்கடுத்து நமக்கு தெரியும் கேபினெட் மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இந்த கேபினெட் மிஷனையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளுடைய காங்கிரஸ். பட் கேபினெட் மிஷனில் வந்து என்ன, இந்த பார்ட்டிஷன் ஐடியாவை ஒத்துக்கிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து முஸ்லீம் லீக் ஒத்துப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கேபினெட் மிஷனுக்கு அடுத்து நமக்கு என்னென்னா, அதுக்கடுத்து நெஹ்ரு வந்து என்னென்னா டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வருவார். டு ரியலைஸ் தி அவங்களுடைய ஐடியா ஆஃப் பாகிஸ்தானை வந்து கொண்டு வரதுக்காண்டி டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவார். அதுக்கப்புறம் 1946 வரைக்குமே காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து பிரித்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து முடியாமல் ஒரு பட்சத்தில் தான் வந்துன்னா காங்கிரஸ் அதை பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹிந்து மகாசபா அண்ட் முஸ்லீம் லீக். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈராக் ஆட்டம் ஆஃப் டிஸ்கண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் ஈராக் அண்ட் இந்தியாவை பற்றி பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈராக்கோட இன்டர்னல் மேட்டரை பற்றி பேசியிருக்காங்க, உங்களுக்கு வேணால் இது வரைக்கும் படிங்க, ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நமக்கு இந்தியாஸ் ரோல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஈராக் அப்படிங்கிறது முக்கியமான கண்ட்ரி எதில் அப்படின்னா, உங்களுக்கு சென்ட்ரல் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும், சாரி, அந்த உங்களுக்கு ஏஷியா அண்ட் யூரோப்பில் அது ஈராக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நடுவில் இருக்கிற கண்ட்ரி, ஓகே? இந்த ஈராக்கில் வந்து என்ன, அதிகமான எண்ணெய் வளங்கள் இருக்குது, அதே மாதிரி தண்ணீர் வளமும் இருக்குது. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, முக்கியமாக டெரரிசம் வந்து அல்லது மற்ற கண்ட்ரிஸோட பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஈராக்கில் தான் பிரச்சனை கொண்டு வருது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து அங்கே தான் பெரிய லெவலில் எமர்ஜ் ஆகிறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா சிரியா இஷ்யூவும் அங்கே தான் போயிட்டு பிரச்சனையில் கொண்டு போகுது, டர்க்கி இஷ்யூவும் அங்கே தான் கொண்டு போயிட்டு பிரச்சனையில் வருது. அப்போ இந்தியாவுக்கும் அந்த ஈராக்குமான என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஒன்றாவது முக்கியமான ஈராக்கும் இந்தியாவுக்குமான இது பார்த்தீங்கன்னா, குரூட் ஆயில் வந்து அவங்க நமக்கு லார்ஜஸ்ட் சோர்ஸ், ஓகே, அவங்ககிட்ட இருந்தால் வாங்குறோம். செகண்ட் முக்கியமானது வந்து என்ன, நமக்கும் அவங்களுக்குமான பைலேட்டரல் ட்ரேட் வந்து அரௌண்ட் 24 பில்லியன் அளவுக்கு இருக்குது 2018-19. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து என்ன நம்மகிட்ட இருக்குது அவங்க கூட. அதை தவிர வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களோட எம்எஸ்எம்இ செக்டர், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹெல்த் கேர், எஜுகேஷன், இம்ப்ரூவ்டு கவர்னன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன இந்தியாவோட பங்களிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விதத்தில் இருக்குது அண்ட் இன்னமும் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த பாயிண்ட் மட்டும் போதும், வேறு எதுவும் நீங்கள் அதிகமாக படிக்க தேவையில்ல, ஓகேங்களா? அட் த காஸ்ட் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இது ரிலேட்டட் டு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றினது. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த்தி கிளாஸஸ்க்கு இருக்குது. பட் என்னென்னா இந்த புவர் கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே மட்டும்தான் வராங்களே தவிர அந்த ப்ரைவேட் இது ரிலேட்டடாக வந்தோன்னா அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்க போக மாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா? டோட்டலாக இந்தியாவோட இன்சூரன்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபெண்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் அர்பன் ஹவுஸ் ஹோல்டு வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. பட் அர்பன் பூவர் வந்து என்ன பண்ணால் ஒஸ்ட் அஃபெக்டட், ஏன்னா அவங்களுக்கு அதிகமான கவர்மெண்ட் ஸ்கீமும் கிடைக்க போகிறதில்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இதுவும் அவங்களால வந்து அஃபோர்டு பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கவரேஜ், கவரேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவலில் தான் கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்த் பட்ஜெட் அப்படிங்கிறது, ஹெல்த் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அர்பன் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து அந்த ஹெல்த் பட்ஜெட் அப்படிங்கிறது அதிகமாக இடிக்குது. ஏன்னா அவங்க வந்து அர்பனில் இருக்கிறதுனால அதிகப்படியான அந்த பொல்யூஷனுக்கு ஆளாகிறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகுது அப்படின்னா அதிகப்படியான வந்தனா அந்த செலவு வந்து அவங்க பண்ண வேண்டியிருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதில் வாழ்வாங்க அப்படின்னா ஸ்லம் மாதிரியான ஏரியாவில் வருவாங்க. ஸோ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஒரு வியாதி வேகமாக பரவும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா அவங்க நிறையா வந்து ஹெல்த்துக்காண்டி செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க.
ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, உமன் டோன்ட் நீட் ஃபயர் ஆர்ம்ஸ் ஆர்எஸ் சேர்மன் அப்படின்னு. ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துப்பாக்கி தாங்க. இப்போ உமனுக்கு வந்து துப்பாக்கி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ராஜ்யசபா சேர்மன் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் உமனை வந்து நாங்கள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், நீங்கள் வந்து கவலைப்பட தேவை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ ஃபயர் ஆர்ம் பில், ஆர்ம்ஸ் ஆக்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும் பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி பார்த்தோம். 1959 இந்த ஆக்ட் வந்திருக்கும். இதை இப்போ அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 துப்பாக்கி வச்சுருக்கலாம், இப்போ வந்து 2 துப்பாக்கி தான் வச்சுக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்து நீங்கள் ஏதாவது இல்லீகல் ட்ரேடு அந்த மாதிரி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான தண்டனைகள் கொடுக்கப்படும். இதுதான் செகண்டு. தேர்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செக்யூரிட்டி பர்சன், ஓகேங்களா, நீங்கள் வந்து போலீஸ்ட் இருந்து அந்த ஃபயர் ஆர்மை திருடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கப்படும். ஓகேங்களா? இதே இது நீங்கள் ஏதாவது வந்து என்ன ஃபயர் ஆர்ம் வந்து இது செலிப்ரேஷன் அந்த மாதிரி எதுக்காவது ஒன்றுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்பிஐ டிடின் ஸ்டாப் எஸ்பிஐ ரோல் இன் போல் பாண்ட்ஸ். நமக்கு தெரியும் அந்த எலக்டோரல் பாண்ட்ஸை யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ. பட் யாருக்கு, யார் த்ரூ, யார் மூலமாக அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக தான். ஓகேவா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் இதில் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு, லோக்சபா என்ஓடி ஃபார் பில் எக்ஸ்டெண்டிங் எஸ்சி எஸ்டி கோட்டா இன் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை பற்றி நான் தெளிவாக வித் எல்லா ஆர்டிக்கலோட நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நேற்று நியூஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நாகாலாந்து பிரிங்ஸ் ஐஎல்பி இன் திமாப்பூர். நாகாலாந்தில் ஒரு ஏரியா இருக்குது, அது திமாப்பூருங்கிற ஏரியா. ஓகேங்களா? நாகாலாந்தில் மற்ற எல்லா இடத்துலையுமே இன்னர்லேண்ட் பெர்மிட் இருக்குது. ஓகேங்களா? அந்த திமாப்பூர் தவிர, பிகாஸ் திமாப்பூர் அப்படிங்கிறது ஒரு அர்பன் சென்டர் அங்கே. அந்த அர்பன் சென்டரில் வந்து என்ன நிறைய ஏரியாஸோட பீப்புள் வந்து அங்கே தங்கியிருக்காங்க. அண்ட் நிறையா வந்து என்னென்னா அவங்க ஒர்க்கில் இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து இன்னர்லைன் பெர்மிட் அப்படிங்கிறது இது வரைக்கும் கொடுக்கப்படலை. பட் என்ன பண்ணியிருக்காங்க, நாகாலாந்து இப்போ மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு இன்னர்லைன் பெர்மிட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ ஓவரால் நமக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் இன்னர் லைன் பெர்மிட் இருக்கிற ஏரியாவில் அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் செல்லுபடி ஆகாது, எக்ஸப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாகாலாந்து கவர்மெண்ட் திமாப்பூரையும் என்ன பண்ணிட்டாங்க, ஐஎல்பிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யூஎஸ் பேனல் ரெக்கமெண்ட் சாங்ஷன் அகேன்ஸ்ட் அமித்ஷா. ஓகேங்களா? அமித்ஷா மேலே ஏன் சாங்ஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர்றதுனால ரிலீஜியன் பேஸ்டு கண்ட்ரியை வந்து அவர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ ரிலீஜியஸ் ப்ராசிக்யூஷனை வந்து இவர் அதிகப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வச்சு அவருக்கு வந்து என்னென்னா சாங்ஷன் அகெயின்ஸ்ட் அமித்ஷா. சாங்ஷன்னா மீன்ஸ் அவரோட ட்ராவலிங் சாங்ஷன், அதாவது யூஎஸ்க்கு அவரால் ட்ராவல் பண்ண முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? பட் இவர் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கிறதுனால மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, பட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு நியூஸில் பார்த்துலாம். வேர்ல்டு நியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட் ரிலேட்டட், யூஎஸ் சவுதி அரேபியா அட் பாட்டம் ஆஃப் கிளைமேட் கிளாஸ். இப்போ கிளைமேட் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத தயவு செய்து போயிட்டு ஆன்லைனில் செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 10 ரேங்க் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்தியா வந்து ஹை கேட்டகரியில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க அதிகமான லெவலில் கார்பன் எமிஷனை வந்து என்னென்னா கம்மி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதேமாதிரி பெர் கேபிட்டா கார்பன் எமிஷனும் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இன்னும் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நல்லா மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.